தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஊரடங்கின் காரணமாக பனிரெண்டாம் வகுப்பின் இறுதித் தேர்வினை பல மாணவர்களால் எழுத முடியாத காரணத்தால் அவர்களுக்காக புதிய தேர்வானது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடத்தப்பட உள்ளன இது குறித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டு உள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் கல்வி ஆண்டிற்கான பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வானது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைபெற்ற பொதுத் தேர்வினை பல மாணவர்கள் எழுதி முடிக்க இயலாத சூழ்நிலை உருவானது இது குறித்து பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்தனர் இதனை முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலித்து தற்பொழுது புதிய முடிவு ஒன்றினை எடுத்து உள்ளார் அதன்படி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற தேர்வினை எழுத முடியாத மாணவர்களுக்கு வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று தேர்வு நடத்தப்பட உள்ளது இந்த தேர்வினை மாணவர்கள் அவரவர் பள்ளிகளிலேயே எழுதவும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது மேலும் அந்த மாணவர்கள் தங்களுடைய தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை கீழ்காணும் வலைதளத்தில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தனித்தேர்வர்கள் தங்களுடைய தேர்வு மையங்களுக்கு சென்று பெற்று கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டு உள்ளது மாணவர்கள் தேர்விற்கு செல்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்யப்படும் எனவும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தேர்வு கிடையாது எனவும் ஒருவேளை மாணவர்கள் அப்பகுதிகளில் தேர்வு எழுத வேண்டி இருந்தால் அவர்கள் தேர்வு மையங்களின் தனி அறைகளில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் என்றும் கூறப்பட்டு உள்ளது மேலும் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு தொடர்பான வழிமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் அனைத்தும் தேர்வில் பின்பற்றப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி